ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்வீல் சேனல். விநாயகர் சதுர்த்தினாலே நமக்கு ஃபஸ்ட் ஞாபகம் வருது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை தான். எப்போ வீட்டில் பூஜை முடியும், எப்போ நம்ம கொழுக்கட்டை சாப்பிட்லாம்னு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான ஒரு பலகாரம் தான் கொழுக்கட்டை. அது சாஃப்டாக வீட்டில் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக தெரியும். ஸோ வாங்க, நம்ம இந்த சிம்பிளான ரெசிபியை எப்படி சாஃப்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படி படி அளவு, இல்லைனா உங்ககிட்ட பெரிய டம்ளர் இருந்தால் நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பெரிய டம்ளர் அளவு ஒரு சின்ன படி அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த கொழுக்கட்டை வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று ரெடிமேடாக பவுடர் கிடைக்கிது, மாவு கொழுக்கட்டை மாவு இல்லை அரிசி மாவு, அதை வச்சு இப்படி பண்ணலாம். பட் அதில் என்ன இஷ்யூனா சரியாக சாஃப்ட்னஸ் வர மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், சாஃப்ட்னஸ் வரல. சம்டைம்ஸ் வருது, சம்டைம்ஸ் வரல. பட் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% சாஃப்ட்னஸ் வர்றதுக்கு கேரண்டி. ஏன்னா நானும் இதை ட்ரை பண்ண நல்லாவே இருக்குது. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அந்த வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ண அரிசியில் நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்த கிளாஸ்லேயே 2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ 1 கிளாஸ் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. ஸோ இதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர் ஃபார்முலா. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது வந்து 1/2 hour மினிமம் 1/2 hour ஊறணும். நீங்கள் இன்கேஸ் 45 மினிட்ஸ் இருக்கிற ஊற வைக்கலாம். ஸோ மினிமம் 30 to 40 மினிட்ஸ் வந்து ஊறணும். ஸோ நல்லா ஊறினா தான் அரைக்கும் போது ஸ்மூத்தாக சாஃப்டாக அரைக்கணும். ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா நல்லா அரைக்கணும். ஸோ அது பக்கம் ஊறட்டும். 30 மினிட்ஸ் நம்ம ஜஸ்ட் வந்து உள்ளார வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணுவோம். பூரணம்னு சொல்லுவாங்க, அதை ரெடி பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேனில் நான் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு வேண்டி இது இல்லாமல் கூட பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை, நம்ம கேஷ்யூ, அதுக்கப்புறம் ஆல்மண்டு, பாதாம் பருப்பு, இது மூணும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா இன்னொரு டேஸ்ட் கொடுக்கும். இது குழந்தைக்கு நல்லா ஹெல்த்தி இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக தேங்காய், வெல்லம், ஏலக்காய் பொடி இந்த மூணு மட்டுமே வச்சு பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேர்க்கடலை, கேஷ்யூ ப்ளஸ் ஆல்மண்ட் இந்த மூணும் நான் வறுத்து போடுறேன். ஆக்சுவலி நெய்யில் வறுக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வரும். இன்கேஸ் நீங்கள் நெய் வேண்டாம், நான் ப்ளைனாகவே வறுக்கிறதுனால வறுத்துக்கலாம். டேஸ்ட்டு எதுவுமே மாற போகிறதில்ல, பர்ஃபெக்டாக இருக்கும். நெய் ஊற்றும் போது கொஞ்சம் ஃப்ளேவர் வரும், அதுக்காக தான் நான் நெய்யை ஆட் பண்ணேன். ஸோ நல்லா இது வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா இதாகிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். சூடான பிறகு தான் மிக்சியில் அரைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் தேங்காய் கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஒரு கப் அளவு ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அதில் இருக்கிற மாய்ஸ்டர் கண்டன் தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும். அது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட் வரைக்கும் நீங்கள் அப்படியே மெதுவாக ஃப்ரை பண்ணிட்டுருங்க. ஸோ அந்த மீன் வாயிலில் வந்து நீங்கள் அந்த ஆல்மண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களா, 3 ஐட்டம்ஸ், அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிருக்காங்க. ஜஸ்ட்டு அது ஒரு 10 செகண்ட் அவ்வளோதான், அதை டக்குன்னு அரைஞ்சிடும். அது பவுடரை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மெதுவாக கிட்டே இருங்க. ஏன்னா லைட்டாக அடி பிடிக்கும், பட் இருந்தாலும் நீங்கள் அந்த கரண்டியை வச்சு நல்லா இது பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது, நீங்கள் விட்டுட்டு அடி பிடிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 1 கப்பு தேங்காய் போட்டிருக்கோம், அதில் பாதி அளவு வந்து வெல்லம். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெல்லம் தான் ஆட் பண்ணுறேன். இந்த வெல்லமே ஆட் பண்ணுங்க. கரெக்டாக எனக்கு சுகர் வந்து கம்மியாக போதுன்னா 1/2 கப்பும் போதும், நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் அதை பொடிச்ச வச்ச வேர்க்கடலை, கேஷ்யூ, ஆல்மண்ட் அந்த பொடியை நான் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். அது பொடியாக கூட அரைச்சிக்கலாம், இல்லைனா எனக்கு குறுகுறுன்னு வேணும், கொஞ்சம் சாப்பிடும் போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க அது மாதிரி பொடி போட்டுக்கலாம். அது நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி எப்படி ரெடி பண்ணால், ஏலக்காவும் 1-2 ஸ்பூன் சுகரை வச்சு மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா அது ஏலக்காய் பொடி. ஸோ அது வந்து ஜஸ்ட்டு 1/2 ஸ்பூனாக இல்லை உங்களுக்கு ஃப்ளேவர் தகுந்த மாதிரி, நீங்கள் எவ்வளோ தேங்காய் போடுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம், ஜீரகம். ஸோ இந்த ஜீரகம் வந்து கொஞ்சம் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இது நல்லா ஃப்ளேவர் தரும். இது இல்லாமல் கூட பண்ணலாம், பட் இது ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது எடுத்துக்கிட்டால் ஜீரகம் வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அதுக்காக ஏன்னா நான் இதில் போடுறேன், ஏன்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை.
அதுக்கப்புறம் இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆன பிறகு பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. ஸோ நல்ல கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டாக இருக்குது. அதை என்ன பண்ணுறீங்க, அப்படியே தூக்கி மிக்சி ஜாரில் போட்டுருங்க. தண்ணி தெரிய தனியால் எதுவுமே எடுக்க வேண்டாம், தண்ணியோடு கலந்த அரிசி அப்படியே மிக்சி ஜாரில் போடுங்க. ஸோ அது எதுவுமே தனியாக எடுக்கணும்னு இல்லை, அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நம்ம சிம்பிளாக வீட்லேயே. இது என்ன ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும், அதுக்கு வேண்டி தான் நம்ம இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். இது நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க, ஃபைன் மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அரைச்சிக்கோங்க. ஃபில்டர் பண்ணாலும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், ஏன்னா நம்ம ஜூஸ் அரைக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் நல்லா நீட்டாக வந்துருச்சு, தேங்காய் பால் மாதிரி எக்ஸாக்டாக வந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் நல்லா ஸ்மூத் வரும், இல்லைனா நம்ம கொழக்கட்டை செய்யும்போது அந்த வெடிப்பு இல்லைதுன்றாங்க, ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கிராக்கு எதுவுமே வராது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை செப்பரேட்டாக வச்சுக்கோங்க, இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ரிஃபைன் ஆயில், நெய் ஊற்ற வேண்டாம், நார்மல் ரிஃபைன் ஆயில் ஏதோ ஒன்று, நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அது வச்சோன்னே கொஞ்சம் பேன் சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த பச்சரிசி மாவு அதை வந்து கலக்குறோம். லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கோங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக தகுந்த மாதிரி. நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து கிண்டிகிட்டே இருங்க, ஏன்னா இது அடிப்பிடிக்கும். இதே ஒரு நான்ஸ்டிக் தவாக இருந்தால் அவ்வளோ கடி பிடிக்காது. ஏன் நான்ஸ்டிக் தவா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசாயிடுச்சு, அதனால தான் இந்த கலர் எல்லாம் பிளாக் கலர் எல்லாமே அப்படியே மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் உங்கள்கிட்ட ப்யூர் நான்ஸ்டிக் தவாக இருந்தால் நீங்கள் நீட்டாக பண்ணுங்கள், அடி பிடிக்காது. கொஞ்சம் எண்ணத்தி இருக்கனால நீங்கள் பயப்படுத்தவில்லை இது மாதிரி, பட் ரெகுலராக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா கட்டி பிடிச்சிரும். சேம் நம்ம உப்புமாக்கின்றோம்ல, அதே மாதிரி தான் உப்புமா கேசரி மாதிரியே தான், இது கிண்டிகிட்டே இருக்கணும். இன்கேஸ் கரண்டியில் ஒட்டி பிடிச்சா இன்னொரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு கூட நீங்கள் அதை எடுத்து விட்டுடலாம். பட் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு கன்சிஸ்டன்சி, நம்ம அப்படியே சப்பாத்தி மாவு பசைகிற கன்சிஸ்டன்சி வரும் பார்த்திங்கன்னா, அந்த பேனில் ஒட்டாமல் கரண்டியில் ஒட்டாமல் அந்த ஒரு அளவு வரும். ஸோ அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி நம்ம கொழக்கட்டை செய்கிறதுக்கு. ஸோ அடுத்தது செப்பரேட் பவுலில் மாற்றிக்கோங்க. லைட் சூடாக இருக்கும் போதே கையில் வந்து லைட்டாக கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க, நார்மல் சன்ஃப்ளவர் ரிஃபைன் ஆயிலு. ஸோ ஏன்னா கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கணும். அதுக்கப்புறம் லைட் சூடோடையும் நீங்கள் வந்து லைட்டாக பசைஞ்சு வச்சுக்கோங்க, சாஃப்டாக பசைங்க. ரொம்ப வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு குத்துற மாதிரிலாம் குத்த தேவையில்லை, ஜஸ்ட் லைட் ஃபோல்டிங். ஏன்னா ரொம்ப சூடாக தான் இருக்கும், பட் கையை வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து மெதுவாக பண்ணுங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் இருக்குது, கொழக்கட்டை அச்சு கடையில் ரெடிமேடாக இருக்குது, இல்லை எனக்கு அச்சு இல்லை வாங்கிட்டேன்னிங்கன்னா கையிலேயே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து அச்சிருக்கிறனால டைரெக்டாக அச்சு வச்சே பண்ணுறேன். இது எப்படி பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு ஒரு பவுல் மாதிரி சின்ன ஒரு பால் ரெடி பண்ணிக்கோங்க, அதை வந்து கட்டவரில் வச்சு குழியாக மாதிரி இந்த சுற்றி சுற்றி இது மாதிரி பண்ணணும். ஸோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி பவுல் மாதிரி ஒரு ஷேப் வரும். ஸோ அதை தூக்கி அந்த அச்சுக்குள்ள அப்படியே வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு நல்லா அந்த எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும், அப்போ தான் அந்த அச்சோட அந்த ஷேப் கரெக்டாக வரும். இல்லைனா சம்டைம்ஸ் ஷேப்பு சரியாக ப்ராப்பராக வராது நமக்கு. ஸோ அதுக்கு வேண்டி நம்ம ஜஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையில் இன்கேஸ் அரிசி மாவு விட்டுதுன்னா நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தடவிருக்கேன், அதனால் என் கையில் அவ்வளோ கொட்டலை. அதுக்கப்புறம் ஒன் சைடு முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்த சைடு பாட்டம் சைடு நம்ம க்ளோஸ் பண்ணோம். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மாவு உருண்டை பிடிச்சிட்டு நல்லா தட்டையாக்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அது மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த எட்ஜஸ் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் ப்ளேட்டில் வச்சு தட்டினாலே இப்படி வந்துடும். ஸோ இன்னொரு டைம் நான் அதே மாதிரி பண்ணி காட்டுறேன், ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ரவுண்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டவரில் வச்சு அப்படியே சுற்றி சுற்றி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு குட்டி பவுல் மாதிரி வரும், அதை தூக்கி அந்த அச்சுக்குள்ளே போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பூர்ணம் அந்த ஸ்டஃப் எடுத்து உள்ளார வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான் வேலை. இது வந்து நம்ம என்னென்ன டிசைன் இருக்கோ எல்லா டிசைனும் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் எனக்கு டிசைன் இல்லாதவங்க இருந்து வாழையில் கையில் வச்சுட்டு அது லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணி அந்த மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக ஒரு பால் மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு அதில் ஜஸ்ட்டு ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஷேப் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ எப்படினா பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து அவங்க இது செய்யும் போது கூட இருந்து நான் ஒரு புது டிசைனில் பண்ணுறேன்னு பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் இந்த மாதிரி விசேஷ டைமில் நடக்கும். ஸோ நம்ம எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப திக்காக போட்டுறாதிங்க. திக்காக போட்டால் சாப்பிடும்போது மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ கரெக்டாக அந்த ஷேப்பும் அந்த திக்னஸும் நம்ம பார்க்கணும்.
ஸோ இது மாதிரி சைடு எல்லாமே அப்படியே வெளியில் வரதெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. அது ப்ரெஸ் பண்ணாலே அதுக்கு துண்டாகி கட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இதை ஷேப் பண்ணிக்கோங்க. ஒரு விரல் வச்சு அப்படியே தேய்ச்சிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்ப்ளைட்டில் வச்சு ஒரு தட்டு தட்டினா அது விழுந்துடும். உடையாது, நீங்கள் தைரியமாக தட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வேற அச்சு, வேற ஒரு ஷேப்பு. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருக்கு பாருங்கள், செமையாக இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி நீங்களே எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் வந்து சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக நாலு மட்டும் செய்கிறேன். என்கிட்ட இருக்கிற ஷேப்பு ஆக்சுவலி என்கிட்ட மூணு ஷேப் இருக்குது. இது ஒரு ஷேப்பு, அதுக்கப்புறம் இன்னொன்று நார்மல் ஒரு சங்கு மாதிரி இருக்கிற ஷேப்பு. ஸோ எல்லாமே நான் பண்ணி காட்டுறேன். இது வந்து நம்ம எப்படின்னா ஷேப் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். பாருங்கள் பூண்டு மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது நல்ல டோமு. இது பார்த்திங்கன்னா நம்ம சிப்பி மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுதான். ஸோ நாலு பீஸ் மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரம், இட்லி பாத்திரமே போதும். நம்ம நார்மல் அந்த இட்லி குழி அந்த மாதிரி பாத்திரப்படி இப்போ போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட அது இல்லை, இட்லி குழி பிளேட்டு மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் அதில் கூட வச்சுக்கலாம். சேம் நம்ம இட்லி பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான். அந்த பிளேட்டில் எண்ணெய் தடவிடுங்க, அதுக்கு முன்னாடி அவ்வளோதான். துணிலாம் போட தேவையில்லை, ஜஸ்ட் ஆயில் க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை உங்கள்கிட்ட எண்ணெய் ஆயிலாக இருக்கோ அதை போட்டு ஜஸ்ட்டு க்ரீஸ் பண்ணி விட்டு அதை மேலே வச்சுருங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸில் நார்மலாக இட்லி வைக்கிற டைமே இது ஆகிடும். இது ஓவர் குக் ஆனாலும் பிரச்சனை வராது. மேக்ஸிமம் என்ன ஒரு 15-20 மினிட்ஸ் இருக்குது, அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் எடுக்கிறேன். பாவ் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிருக்கு. ஸோ நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோனாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஜெல்லி மாதிரி இருக்குது. தொட்டு பாருங்கள், நீங்கள் செஞ்சு தொட்டு பாருங்கள், இதை தொட்டு பார்க்க முடியாது. இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்து தொட்டு பாருங்கள், கண்டிப்பாக அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். நீங்கள் இப்படி ஆட்டும் போது ஜெல்லியை ஆடுல அதே மாதிரி இருக்கும், நல்ல சாஃப்ட்னஸ். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.